So, guys, in the college with the Paga Borodi Vadirina, Dr. Mahalingam College of Engineering, the Engirna Pola Chila, and Ingerka placements of dear going on me, a person on the Vartar Mang on me, was particular mind the way on the Athena questions kind of answer me in the video last year. Don't tell me why. No, you won't say Guys, first of all, I'm not going to get a name in the college and reporting guru. I'm going to get a famous college in the reporting. And yes, guys, now in the research, I'm not going to get a student still on pace and a pace on the revision with the educator. And Kadiba and Debnani is one of the best colleges in the government outmaker. And in here, the six star rating is 4 out of 5. So, which is a great number in the outmaker. And more than 25 plus courses on the irke and other Ungle put a course irka, Kandipa, and if we join Managas in the and other than guys, humongous on our campus, Yagapatong, Yarangal, and Ulla and amenities are wrong, infrastructure are wrong, library are wrong, Yellam, top national arcade. And இதல பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படி பாத்துட்டீங்கன்னா இவங்க வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்றாங்க சோ நான் வந்து அங்க படிச்சிருந்த ஸ்டூடண்ட்ஸ் பேசும்போது என்ன இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ஒரு 40 ல இருந்து 50% ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஏற்கனவே வந்து கண்டிப்பா எடுப்பாங்க bro சோ அது வந்து கண்டிப்பா வந்து ப்ரொவைட் பண்றாங்க அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் गाइस बिकॉज நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணீங்க அப்படினாலே கண்டிப்பா MNC ல ஈஸியா நீங்க வந்து ப்ளேஸ் ஆகலாம் அதுவும் ஹையர் பேக்கேजेसக்கு அண்ட் அந்த ஒரு விஷயம் இங்க வந்து இவங்க ப்ரொவைட் பண்றது அப்படிங்கறது ரொம்ப 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 நல்ல விஷயம் गाइस எந்த டவுட்டுமே கிடையாது அண்ட் அதே மாதிரி என்ன ஓகே bro இப்ப நான் வெளியூர்ல இருந்து வந்து படிக்கலாமா அப்படிங்கறீங்கனா கண்டிப்பா நண்பா நீங்க வந்து படிக்கலாம் ஹாஸ்டல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து செகண்ட் பிகெஸ்ட் ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து வாங்கியிருக்கு ஸோ அது வந்து எந்த அளவு உண்மை அப்படின்னு தெரியல பட் ஆனால் ரொம்ப நல்ல விஷயம் தான் பிகாஸ் அவ்வளோ பெரிய வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹாஸ்டல் இருக்கு அப்படிங்கிறது நல்லதான் அண்ட் அதே எப்படின்னா ஃபுட் வைஸ் எப்படின்னா எந்த விதமான குறையுமே யாருமே சொல்ல வைஸ் நான் வந்து அங்கே பேசும்போது சரி நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது சரி யாருமே வந்து ஃபுட் வந்து நல்லா இல்லையோ இல்லை ஆவரேஜ்னு எதுவுமே சொல்லல எல்லாம் எப்படின்னா சூப்பராக தான் இருக்கு நல்லா தான் இருக்கு எபோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அண்ட் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தாங்க ஸோ எல்லாமே வந்து குவாலிட்டியாக அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதுதான் வந்து அவங்க இவ்வளோ நாள் ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறதுன்னு கூட சொல்லலாம் அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ் எப்படின்னா இங்கே சொல்லிக் கொடுக்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே எப்படின்னா வந்து ஏற்கனவே அவங்க வந்து ஒரு PhD அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணி வரவங்க தான் ஸோ ஆப்வியஸாக வந்து நிறைய நாலேஜ் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஒரு சப்ஜெக்ட் எப்படின்னா ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு வேலை தான் வந்து அவங்களோட எக்ஸ்பிளைனிங்க நீங்கள் வந்து எப்படின்னா ரொம்ப வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக படிக்கிற மாதிரி அப்படிலாம் இருக்காது ரொம்ப வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரோட வந்து ஒரு போகிற ஒரு மெத்தடில் தான் அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அதாவது ஆப்வியஸாக நல்ல விஷயம் தான் ஆப்வியஸாக எப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம்லாம் எழுதி தான் ஆகணும் அதுலலாம் டவுட் கிடையாது பட் ஸ்டில் நான் சொல்கிறது என்னன்னா நீங்கள் டீச்சிங் மெத்தட் வந்து இவங்க ஒன்று நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் சரி ப்ரோ இதெல்லாம் ஒரு சீட்டு நாங்கள் படித்தோம்னா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறியா கண்டிப்பாக கைஸ் எப்படின்னா அப் டு 80% வரையும் பாஸ் பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அது ஒரு நல்ல விஷயம் தான் பிகாஸ் 80% அப்படிங்கிறது நல்ல ஒரு நம்பர் தான் கைஸ் எனக்கு தெரிஞ்ச வரையும் நீங்கள் வந்து ஒரு 20-25% ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு அரியர் பேக்லாக வச்சிருக்க பசங்களே வந்து போயிடும் ஸோ அப்படி இருக்குமோ எனக்கு தெரிஞ்ச 80% அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக சாலிடான ஒரு நம்பர் தான் அண்ட் அதே மாதிரி இங்கே ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 12 LPA லோவஸ்ட் வந்து 3.5 LPA வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து எனிவேர் பிடிவே ஒரு 40-50-60,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் ஆகும் அண்ட் அது வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு சேலரி தான் ஒரு ஃப்ரெஷருக்கு நீங்கள் வந்து வெளியே வரும்போது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சேலரி தான் அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ் இங்கே வர மேக்ஸிமம் கம்பெனிஸே எப்படின்னா உங்களுக்கு வந்து MNCs தான் வராங்க இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் விப்ரோவாக இருக்கட்டும் HCLஆ இருக்கட்டும் அண்ட் டெக்ஸ்மோவாக இருக்கட்டும் டெக்ஸ்மோ அப்புறம் வந்து ரூட்ஸ் எல்லாம் எப்படின்னா உங்களை வந்து இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இருக்க கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக ஹையர் பண்ண வராங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸுக்கு எந்த அளவுக்கு வந்து பொட்டன்ஷியல் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிறனால தான் இப்போ வரைக்கும் வந்து கண்டிப்பாக வராங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் கைஸ் பிகாஸ் எப்படின்னா இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கம்பெனிஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் கிடைக்கும் நீங்கள் வந்து நாளைக்கு ஆன் சைட்டோ நீங்கள் வந்து அதர் கண்ட்ரிக்கும் நீங்க கூட போய் ஒர்க் பண்ண வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு பிகாஸ் எப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் இந்தியாவில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு வந்து கரியர் அப்படிங்கிற ரொம்ப பெரிய க்ரோத் இருக்கா பட் நீங்க வந்து அதர் கண்ட்ரிஸ்க்கு போய் ஒர்க் பண்ணும்போது உங்க லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் ஓகே ஃபைனலா நீங்க என்ன சொல்றீங்க இப்போ நான் ஜாயின் பண்ணலாம் வேணாமா அப்படிங்கிறீங்க நான் கைஸ் கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணலாம் எந்த விதமான டவுட்மே கிடையாது நான் என்னோட ரிசர்ச்லயும் நாங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லயும் பேசும்போது அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரையும் இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் அங்க போய் பாருங்க இந்த இடத்துல இது இருக்கு இந்த இடத்துல இது இருக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்காங்க எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன் போடுங்க ஸோ ஒரு அந்த வீடியோ சொல்லி நான் பாருங்கிறேன் இதே மாதிரி வேறு கண்ணு நான் நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ் டெஃபினட்டாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ நம்பர் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க